பேபி சேரு, பேபி ஊஞ்சல், இப்போ ஊஞ்சல், சோஃபா, சிங்கிள் சேரு, ராக்கிங் சேரு, கட்டிலு, அப்புறம் வயசானவங்க சாஞ்சி படுக்கிற ஈசி சேர் வரைக்கும். ஆனால் இதில் நீங்கள் 70 கிலோ வெயிட் கூட உட்காரலாம். இந்த மாதிரி இயற்கையான பொருட்களில் உட்காரும் போது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அசாமில் இருந்து நமக்கு வருது இங்கே இந்த கலர்லாம். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது பேர் நாங்கள் ஐரானின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் மாதிரி பண்ணுவோம். கேஸ் சிலிண்டரில் இப்படி பெண்ட் பண்ணி எந்தெந்த மாடலுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணி வளர்ப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து வார்னிஷ் பண்ணுறது. நம்ம எல்லாமே அனுபவமிக்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தவங்களை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட குவாலிட்டியும் பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்களை விட ப்ரைஸும் கம்மி, ஹீட் கிடையாது நமக்கு. சரி, வெயிலில் மழையில் நனைஞ்சாலும் சரி எதுவுமே ஆகாது. ஓகேக்கா, உங்கள் பேர் சொல்லிடுங்க, நம்ம ஷாப்போட நேம், எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே சொல்லிடுங்க. வணக்கம், என் பேர் சுதா. எனக்கு ஆலங்குளம், தென்காசி மெயின் ரோடு, பாரத் பல்க் ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்கு. ராஜா அபிராமி பரம்பு கடை நம்ம கடை பேரு. நம்ம கடையில மெயினா என்னலாம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பேபி சேர்ல இருந்து இப்போ ஊஞ்சல், சோஃபா, சிங்கிள் சேரு, ராக்கிங் சேரு, கட்டிலு, அப்புறம் வயசானவங்க சாஞ்சி படுக்கிற ஈசி சேர் வரைக்கும் இதுல என்னென்ன பண்ண முடியுமோ ஏ டு இசட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ரேக்கு, ஷூ ரேக்கு, அந்த மாதிரி எல்லாமே பண்றோம். பின்னாடி இருக்கிறத பார்த்துதான் கேக்குறேன், நீங்களே ஃபுல்லாவே எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா? ஆமா, நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அதை பத்தி லைட்டா கொஞ்சம் எக்ஸாம்பிளா சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்லலாம். இப்போ இந்த பரம்பு எல்லாமே நம்ம குவாலிட்டியா தான் எடுக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அசாம்ல இருந்து நமக்கு வருது இங்க. நம்ம மொத்தமா லாடா எடுத்து பரம்புலயே ஒரு 6 ரகம் இருக்கு. ரொம்ப பொடி, கொஞ்சம் மீடியம் சைஸு, அந்த மாதிரி 6 ரகம் இருக்குது. ஒன்று ஒன்றும் எந்தெந்த வேலைக்கு தேவையோ அதை எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஊஞ்சலுக்கு தேவையானதை ஊஞ்சலுக்கு பண்ணிடுவோம். கொஞ்சம் தடி சைஸாக இருக்கிறத சோஃபாக்கு, கட்டிலுக்கு, அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கு தெரியும். இது ஃபஸ்ட்டு இப்போ அவங்க தண்ணி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அந்த தோலி ஒரிஜினல் கலரே இது கருப்பாக தான் வரும் பரம்பு. இதோட நேச்சுரல் கலரு இந்த கலர்லாம். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது பேர் நாங்கள் ஐரானின்னு சொல்லுவோம். இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி சுரண்டதுனால அடுத்து பரம்பு இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடும். இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹீட்டில் கேஸ் சிலிண்டரில் பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் மாதிரி பண்ணுவோம். அந்த ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்க வேலை, கவரிங்கிற வேலை, நான் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கிறத காமிக்கிறேன். உள்ள இருக்க வேலை பண்ணுவாங்க. பண்ணிட்டு இது வேலை முடிச்சிருக்காங்க, இதில் இன்னும் வார்னிஷ் பண்ணணும். வார்னிஷ் பண்ணால் இன்னும் பிரைட் ஆயிரும். இப்போ இந்த முழு பரம்பை மார்க் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஊஞ்சல் அடிக்க சொன்னால் ஊஞ்சலுக்காக இப்படி ஃபஸ்ட்டு ஒர்க்கே இது தான். கேஸ் சிலிண்டரில் இப்படி பெண்ட் பண்ணி எந்தெந்த மாடலுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஹீட் பண்ணி வளைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் சேஃபுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊஞ்சலில் உள்ள இந்த உள்ள இருக்க கவரிங் வேலை பார்ப்பாங்க. இது அந்த ஃப்ரேம் பார்த்தோம் இல்லை, அடுத்து வந்து இந்த உள்ள கவரிங் வேலை, இந்த வேலை பண்ணுவோம். இதை பண்ணி முடித்ததும் இதுக்கப்புறம் வந்து வார்னிஷ் பண்ணுறது. நம்ம எல்லாமே அனுபவமிக்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தவங்களை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு சேர் செய்கிறதா இருந்தால் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் இது ஃபஸ்ட்டில் தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அப்புறம் கவரிங் பண்ணி திரும்ப வார்னிஷ் பண்ணி ஒரு சேரை முடிக்கிறதுக்கே 1 நாள் ஆகும். ஆனால் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்குது, ரேட்டு கம்மியாக தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில கஸ்டமர். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ஹோல்சேல் ப்ரைஸில் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்கள விட ப்ரைஸும் கம்மி, நம்மக்கிட்ட குவாலிட்டியும் பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஹீட் கிடையாது நமக்கு, ஹீட் கிடையாது, பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு லைஃப் லாங்காக நல்லா உழைக்கும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆணியாக இருக்கட்டும், வார்னிஷ் எல்லாம் குவாலிட்டியா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதுல நான் பேபி தொட்டில் பாப்பாக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பேபி தொட்டில் எல்லாமே குழந்தைங்களுக்கோ வயசானவங்களுக்கோ ஹீட் இல்லாம எல்லாரும் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு இதை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்க தண்ணியில போட்டாலும் சரி, வெயில மழையில நனைஞ்சாலும் சரி எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா குவாலிட்டியா மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இப்போ குஷன்னா ஹீட் தான். இப்போ என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை மீட் பண்ணி பார்த்து ரொம்ப செலவு பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு மறுபடியும் வந்துட்டே இருக்கு அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட சேர் அவங்களுக்காக, அவங்க கொஞ்சம் வெயிட் தான், அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக அவங்க சொல்கிற அளவில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ உனக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்மளால் மற்றவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்குங்க மாதிரி இருக்குது. இப்போ நம்மள்ட்ட என்னென்ன சேர்லாம் நம்ம பண்ணுறோம், சேர் ஊஞ்சல் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணுறோம்? பேபி சேரு, பேபி ஊஞ்சல், இந்த மாதிரி பெரியவங்க உட்கார்ற ஈசி சேரு, ராக்கிங் சேரு, சோஃபா,
இப்போ என்கிட்ட இருக்க மாடல் ஃபுல்லாவே உங்கள்ட்ட காட்டுறேன். இது போக உங்களுக்கு இந்த மாடல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்க வெளியில இருந்து வேற ஏதாவது மாடல் பார்த்தோ இல்ல நெட்ல இருந்து எடுத்து கூட எனக்கு அனுப்பி இந்த மாதிரி இந்த அளவுல வேணும், நான் இப்ப 5 அடி 5 அடி பண்றேன்னா எனக்கு 4 அடி தான் வேணும்னு கேட்டா நான் அந்த அளவு கூட உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப நம்ம இதுலயே ஊஞ்சல்ல ஒரு 20 வெரைட்டி பண்றோம், 20 மாடல் பண்றோம், இதுவே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சிலவங்க ரொம்ப மாடலா இருக்கணும், ரொம்ப மாடலுங்கிறப்போ ஒரு முழு பெரம்ப ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணும் போது அதோட லைஃப் கொஞ்சம் கம்மியாகும். அதனால நீங்க ரொம்ப மாடல் எதிர்பார்க்காதீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு 20 மாடல் ஊஞ்சல்லே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோஃபாலேயே ஒரு 8 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். ராக்கிங் சேர்ல ஒரு 4 மாடல் பண்றோம். ஈசி சேர்ல ஒரு 3 மாடல் பண்றோம். அப்புறம் கன்சீவா இருக்கவங்களுக்கு இதுல பேக் பெயின் சேர்னு ஒண்ணு பண்றோம். அவங்களுக்கு எல்லாம் அந்த சேர்ல உட்காந்தா உண்மையாவே எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு பேக் பெயினுக்கு நிறைய பேர் ரிலீஃபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேர்ல உட்காந்த எனக்கு பேக் பெயின் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு ஒரு சேரா பாத்துறலாமா? ஆ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பேபி சேர். ஓகே. ஆ பேபி சேர்னு பேரு. ஆனா இதுல நீங்க 70 கிலோ weight கூட உட்காரலாம். எவ்வளவு weight னாலும் இது பெரியவங்க தாராளமா உட்காரலாம். பேபி சேர் இது. இதோட பிரைஸ் 750 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். ஓகே. 750 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது பேபி ஊஞ்சல். பேபி ஊஞ்சல்லே ஒரு 4 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். இது சன்ரைஸ் மாடல், இது கூண்டு மாடல். இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன் 2-3 மாடல். இது வந்து பேபி ஊஞ்சல் எல்லாம் 1300 இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி ஊஞ்சலை சூஸ் பண்ணுங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம பிளாஸ்டிக் சேரா இருக்கட்டும் பிளாஸ்டிக் ஊஞ்சலா இருக்கட்டும் நமக்கு ஹீட்டு. இந்த மாதிரி இயற்கையான பொருட்களில் உட்காரும் போது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நம்மளுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. அதுக்காக தான் சொல்றோம். இந்த மாதிரி ஊஞ்சல் எல்லாம் ரேட்ல கொடுத்துருக்கோம். இந்த ஊஞ்சல் வந்து நம்மளோட weight 90 கிலோ உட்காரலாம். இந்த மாதிரி டைப்ல இது 2700 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது நூல்வெளி, இது 100 கிலோ weight உட்காரலாம். இது வந்து 3600 வரும். இது எக் மாடல் கூண்டு டைப்பு. இந்த ஊஞ்சல்லே இவ்வளவு மாடல் இருக்கு. தொட்டில். ஆமா, இதுல இன்னும் வேலை தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் வார்னிஷ் பண்ணனும். ஓகே ஓகே. வார்னிஷ் பண்ணா இன்னும் பார்க்க லுக்கா இருக்கும். ஓகே. பேபிக்கு கொஞ்சம் கூட ஹீட்ங்கறதே இருக்காது. இந்த ஊஞ்சல்ல 100 கிலோ weight உட்காரலாம். 120 150 கிலோ weight உட்காரது அளவுக்கு கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அது நார்மல் சைஸ். இது அதை விட கொஞ்சம் பிக் சைஸா இருக்கு. இல்ல டபுளா வேணும், 2 பேர் உட்கார்றதுக்குனால நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல 3 பேர் உட்கார் ட்ரிபிளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஊஞ்சல்ல நீங்க எப்படி கேக்குறீங்களோ சிங்கிள் பீஸ்ல இருந்து ட்ரிபிள் வரைக்கும் நம்ம நீங்க கேக்குற மாதிரி மாடல்ல பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது பேரு திவான் பெட்டு. நம்ம 4 பேர் உட்காரவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆள் படுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். திவான் பெட்டு, ராக்கிங் சேரு, அது சிங்கிள் சேரு. சேர் ஐட்டம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2400 இருந்து இருக்கு. இது பேரு சன்ரைஸ் செட்டு. இது அவுட்டரோட சேர்த்தா 6 அடி வரும். ஒரு 3 சீட்டு, 2 சிங்கிள் சேரு, ஃப்ரண்ட்ல ஒரு டீப்பா எல்லாம் செட்டா இது 22,000 ரூபாய் வரும். இப்போ நமக்கு மேக்சிமம் போன டைம் வெளியூர்ல இருந்து நிறைய கஸ்டமர் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. பாதி பேர் ஃபாரிங்ல இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி திருச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு கூட நம்ம கொரியர் மூலமா MSS ABT ST கொரியர் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கொரியர்ல கூட இது வரைக்கும் சேஃபா சூப்பரா அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா ஹோம் டெலிவரி கேட்கறவங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். இல்ல அவங்க ஊர் பக்கத்துல இருக்க அட்ரஸ்க்கு புக் பண்ணி அனுப்பிடுவோம். எவ்வளவு நல்ல மேக்ஸிமம் டெலிவரி பண்ணுவீங்க? அவங்க சொல்லி 2 நாள் டைம் வேணும். கொரியர் டிராவல் நான் பாண்டிச்சேரி வரைக்கும் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் திருச்சி சென்னை எல்லாம் நமக்கு ரெகுலரா கஸ்டமர் இருக்காங்க. பாண்டிச்சேரி வரைக்கும் பண்ணியிருக்கேன். கேரளாக்கும் நம்ம கொல்லம் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 12,000 இருந்து இருக்கு. இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு, முடியல. நான் உங்களுக்கு போட்டோ இப்போ இருக்க மாடலில் காமிக்கிறேன், அப்புறம் மீதியை போட்டோ போட்டு விடுறேன். கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணி மாடல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு இருக்க மாடல் ரேட் எல்லாம் போட்டு விட்டுருவேன். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி சொன்னால் நான் ரெடி பண்ணி கொரியரில் அனுப்பிடுவேன். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குளம் ராஜா அபிராமி பெரம்பு கடை. இது படையப்பா செட்டு. அந்த செட்டுக்கு இந்த செட்டுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். இதுலேயே ஹார்டின் செட்டு, யூபி செட்டு, பாக்ஸ் செட்டு, ரிங் செட்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ரெடியாக இல்லை. அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட எல்லா செட்டையும் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து கோவா சேர்னு நாங்கள் சொல்வோம். இது வந்து கன்சீவ் ஆனவங்களுக்கு சொன்னேன் இல்லை, பேக் பெயின் இருக்காதுங்கிறது. அது இந்த மாதிரி சேர் டைப் தான். உங்களுக்கு இப்போ டைல்ஸா மார்பிள்ஸு கிரைனைட்ஸு எதில் இருந்தாலும் ஸ்லிப் ஆகாது. கன்சீவ் ஆகிறவங்க உட்காந்துட்டு எந்திக்கும் போது இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க கூட ஸ்லிப் ஆகுமோங்கிற பயம் இதில் கிடையாது. ஒரு விஷயம், பேக் பெயினும் வராது அந்த அளவுக்கு இருக்கும். இதை அப்புறம் இது வந்து யூபி சிங்கிள். இது வந்து நீங்கள் சிஸ்டம் இதுலேயே ஆஃபீஸ் சேர் பண்ணுறோம். இப்போ ரெடியாக இல்லை. ஆஃபீஸ் சேரில் நிறைய கஸ்டமர் சிஸ்டத்தில் நாங்கள் உட்காடுறோம், பகல் ஃபுல்லாக இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் சேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது நார்மலாக நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட் சேரு. யூபி சிங்கிள்னு பேர்.
இது வயசானவங்களுக்கு நம்ம சொன்னல்ல ஈசி சேர் இப்போ ஒரு சிலர் இப்படி ஸ்ட்ரைட்டா கேட்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் சாஞ்சு படுக்கிற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம சைஸ் எப்படி கேக்குறோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் ஓகேக்கா எப்படிக்கா இவ்வளவு ஸ்டாக் வச்சு மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் சேல்ஸ் மட்டும் இருந்தது அடுத்து நம்ம வீடியோ போட்டுட்டோம் எக்ஸ்ப்ளோரிங் வித் சுப்பிரமணியன் அந்த வீடியோ மூலமா நமக்கு நல்ல ரீச் ஆயிட்டு மக்கள் என்ன நம்பி நிறைய ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு கால்ஸ் அப்படிங்கறப்போ நம்ம சரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் அவங்க கேட்கும் போது நம்ம டக்கு டக்குன்னு கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால நம்ம மொத்தமா ஆட்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு பண்ணா இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நீங்க பாத்துக்கோங்க.